இன்று காலை அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவு இப்பொழுது சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியலில் ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. பல்லாவரம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் மீது நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. என்ன அவர் பதிவிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களின் மகன் வீட்டில் வேலை செய்த 18 வயது பட்டியல் சமூக இளம்பெண் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளால் கடுமையாக தாக்கப்பட்டும் சிகரெட்டால் சூடு வைத்தும் துன்புறுத்தப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவ கல்வி பயில உதவியாக இருக்கும் என்பதற்காகவும் எளிய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வீட்டு வேலை செய்ய வந்த இளம்பெண்ணை இத்தனை கொடூரமாக தாக்கியிருப்பது திமுக என்ற அதிகார திமிரையை காட்டுகிறது. மாதம் ரூபாய் 16,000 ஊதியம் என்று கூறிவிட்டு ரூபாய் 5,000 மட்டுமே இத்தனை மாதங்களாக ஊதியம் வழங்கியிருக்கிறார்கள் என்றும் தெரிய வருகிறது. உடனடியாக விரைவான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து அண்ணாமலை அவர்கள் போடுறாரு. இந்த பதிவு வந்து கோர்ட் ட்வீட் பண்ணி திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து என்ன போடுறாரு அப்படின்னா, இச்சம்பவம் முழுக்க முழுக்க உண்மை. எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகள் பெண்ணின் குடும்பத்தினரை விரட்டிய காரணத்தால் பெண்ணின் குடும்பம் உண்மையை பேச மறுக்கிறது. கருணாநிதி போன்ற சேடிஸ்டிகளை பாதுகாப்பதுதான் திராவிட மாடல் அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய பதிவு வந்து போட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் மற்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்ட இந்த பதிவுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் களத்தில் இந்த விவகாரம் வந்து பேசு பொருளாக மாறுது. அதன் பிறகாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த ஒரு வாக்குமூலமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் நீங்க பாத்துருங்க. நான் இங்கேருந்து 12th முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன். அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தவங்க வீட்டில் இட்டு போய்விட்டாங்க. அது வந்து கருணாநிதி எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மரிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் என் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க. வேலையில் விட்டோடனே எனக்கு, நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன், புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன், என்னால் வேலை செய்ய முடியலன்னு 2 நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது, நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நான் உனக்கு உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவோம், தம்பி சாவடிச்சிருவேன், நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க, ஏஜென்ட் மூலிமா 6 மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும், நீ கையெழுத்து போட்டே ஆகணும், நீ கையெழுத்து போடலைனா நான் என்ன நடக்குன்னே தெரியாது, நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு, எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியல, ஏன்னா என்ன அவ்வளோட்டும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன். அவங்க சொன்னாங்க, என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க, 6 மாதம் நீ செய்யுமா உன உடனே அமுச்சிருவேன், வேற பொண்ணு வந்த உடனே உன்னை அமுச்சிருவோன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் கன்னத்தில் அரைஞ்சவங்க தான். 7 மாசமா நான் வேலை செய்கிறேன். 7 மாசமாவே என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம். அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் 6 மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. நான் 2 மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது, யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது. 2 மணிக்கு நான் படுத்தேன், காலையில் எழுந்திருக்க முடியல, 7 மணிக்கு தான் நான் எழுந்தேன். என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காயம் பண்ணிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட் வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. நானாக தான் சரி பண்ணிக்கணும், மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க, என்னால் எழுந்து செய்ய முடியல. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன், வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த வேலையை என்னால் செய்ய முடியல. அவங்க வெளியே போகிறது நிறுத்திட்டாங்க, போகலை, எனக்கு டைமுக்கு நீ வரலை, என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால் வர முடியாது, ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்டி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க. 11 மணி வரைக்குமே அதால் என்னை அடித்தாங்க. என் தலையில் வாயிலிருந்து பிளட்டு வருது. என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன், அப்படியும் விடலை, போய் மூஞ்சி கழிட்டுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்ட் இல்லை, எவ்வளோத்தர் அடிச்சிருக்காங்க என்னால சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல பத்த வச்சு என் வாய்கிட்ட எரிச்சு ஃபுல்லா. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க, ஒரு டேப்லெட் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நானாவே சரி பண்ணிக்கணும்.
இவ்வளவு அடிக்கிறாங்க, என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்துலயே திரும்பவும் அடிக்கிறாங்க. என்னால ஒரு சாக போற நிலைமையில இருந்தேன். நானு அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போல, சரி பண்ணு, வீட்டுல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து குடுக்கறாங்க, தலையில வச்சு சரி பண்ணு, வீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணு. இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா, வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன், எம்எல்ஏ மருமவன் நானு. நான் ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற, நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளா சொல்லிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், அதுக்கப்புறம் நீ எங்க போவே, நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும், என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க, நான் அவ்வளவு கெஞ்சுவோம் வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்ன வெளியே அனுப்பிச்சுனா எவன் வந்து கேப்பான், கேட்டா எம்எல்ஏ விடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டேதான் இருக்கணும். நம்ம எகித்து ஒரு வார்த்தை கேட்க கூடாது, கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு சின்ன வேலை, ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ, அதனால மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணாங்க, மிளகாத்தூள கரைச்சு குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லா எரியும், என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்ப, என்னால முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு, தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே லஞ்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மாவு போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில 6 மணிக்கு எழுந்தா நான் நைட்டு 1:30 2 மணிக்கு தான் படுப்பேன். அது வரைக்கும் இந்த வேலை செய்ய வேலை செய்ய உட்கார கூடாது, நீ உட்காரத்துக்கு வந்தியா, நீ கெஸ்டா, என் வீட்டு கெஸ்டா, சம்பளம் குடுக்கறல்ல நானு, நீ என்ன இப்படி உட்காந்துருக்கேன்னு இன்ன வரைக்கும் 1 ரூபாய் கூட என் கையில குடுத்ததே இல்ல, 7 மாசம் வேலை செய்யற 1 நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்ல. நம்ம வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போனா வேலை செய்வாங்க, அவங்களால முடிச்சாதான் செய்வாங்க, முடியல செய்ய மாட்டாங்க. உன்னால முடியுதோ முடியல நீ செஞ்சே ஆகணும், வேலைன்னா பொறுமையா செய்யக்கூடாது. அவங்களை பொறுத்தாலும் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா செய்யணும், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வேலை செய்யும் போது இந்த வேலையை உருப்படியே என்ன முடிக்க விடவே மாட்டாங்க, நீ அந்த வேலையை செய்யணுவாங்க, அந்த வேலையை செய்ய போனா இது ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. இது இல்லை ஏன் தப்பு எதுவுமே இல்லை, நான் செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க? என்ன வருமா? என்ன ஒரு இந்த வீடியோ வந்து பலருடைய மனதையும் வந்து கடுமையாக வந்து உலுக்கியிருக்கு. அந்த பெண் வந்து அவ்வளவு கதறி அழுகுறாங்க, மிளகாய் பொடி வந்து போட்டு கரைச்சி அந்த தண்ணியை குடிக்க சொல்றது, சிகரெட்டு சூடு வைக்கிறது, அப்புறம் வந்து நிறைய கொடுமை. அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய கொடுமைகளை வந்து அந்த கருணாநிதி அவங்களுடைய, அதாவது திமுக எம்எல்ஏவுடைய மருமகள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றது அந்த பெண் தன்னுடைய வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்காங்க. இதன் பிறகு காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். சவுக்கு சங்கர் அவர்கள் பயன்படுத்தி அந்த வார்த்தை சேடிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து கரெக்டாகவே நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மருமகள், அதாவது திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மருமகள் வந்து சேடிஸ்ட் போலவே வந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்றதான் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணினுடைய வாக்கு மூலமாக நம்மளால் அறிய முடியுது. குறிப்பாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து நாங்கள் தலித்துகளுக்கு ஆதரவாக நிற்கிறோம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நாங்கள் எப்பவுமே பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற திமுக இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுகவுக்கு ஆதரவாக பலர் வந்து சமூக வலைதளங்களில் இயங்கிட்டு இருக்காங்க. தினமும் வீடியோ போடுறது, பதிவிடுறது, இப்படியான பல விஷயங்களில் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய
புரட்சி போராளிகள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த வீடியோவும் போட்ட மாதிரியோ அல்லது ஏதாவது பதிவிட்ட மாதிரியோ எதுவுமே வந்து தெரிய வரலை. ஒன்லி பிஜேபி எதனா பண்ணுமா, நாம் தமிழர் கட்சி எதனா பண்ணுமா, ஏடிஎம்கே எதனா பண்ணுமா, அதுதான் நம்ம ஃபோக்கஸே தவிர டிஎம்கே எதனா பண்ணுமா, அதனால் பண்ணாலும் அதெல்லாம் பேச மாட்டோம், கொஞ்சம் லீவ் விட்டு ஏன்னா கொடைக்கானல் ஊட்டி கிளம்பிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இந்த சமூக வலைதள போராளிகள் வந்து இயங்குறது சரியான ஒரு போக்காக இருக்காது. மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக நீங்களாம் என்னென்ன வீடியோக்கள் போட போகிறீங்க அப்படின்றத நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும். வெளிப்படவே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கேள்வியை வந்து சொல்லலாம், அப்புறம் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து சொல்லலாம், ஜீவா டுடே வந்து சொல்லலாம். இந்த ஊடகங்கள்லாம் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க, என்ன வீடியோ வந்து பதிவிட போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய தலித் அமைப்புகளுமே வந்து திமுக ஆதரவாக நிறைய ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுக்கிறீங்க, இந்த விவகாரத்தில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன இந்த விவகாரத்தில் அப்படின்றது மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இந்த பெண்ணை வந்து துன்புறுத்திய அந்த நபர்கள் வந்து கைது செய்யப்படணும் அப்படின்றது பலருடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த மருமகள் வந்து அதாவது திமுக எம்எல்ஏவுடைய மருமகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக எம்எல்ஏவுடைய வீடுன்னு சொன்னால் எவனுமே வரமாட்டான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியதாக அந்த பெண் வந்து தன்னுடைய அந்த வாக்குமூலத்தில் வந்து தெரிவிக்கிறாங்க. இப்படி இவ்வளவு ஆணவத்தோடு அவங்க செயல்பட்டுருக்கிறது உள்ளபடிய அதிர்ச்சியாக இருக்குது. காவல்துறை வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே பதிவு பண்ணிடலாம். ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் போட்டிருக்காங்க. என்னென்னா, பாசிச இருள் அகற்ற ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வெளிச்சத்தை தரவுள்ள நம், அதாவது இந்த யூத் விங் மாநாடு சொல்கிறாங்க, இரண்டாவது மாநில மாநாட்டை முன்னிட்டு சேலம் மாநாடு திடல் நோக்கிய சுடர் தொடர் ஓட்டத்தை சென்னை அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு அருகே இன்று தொடங்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா பேருக்கு ட்வீட்டுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அல்லது அண்ணா பெரியார் அப்படின்லாம் சொல்லாமல் இந்த விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு தெரிவிக்கலாம். இந்த விவகாரம் வந்து உங்க காதுக்கு வந்துச்சா, அல்லது இன்னும் வராமையே இருக்கா, அல்லது வந்தும் வந்து அதை கண்டும் காணாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்றது தெரியல. திமுக எம்எல்ஏ அவர்கள் மீது நேரடியாக இப்படியான குற்றச்சாட்டு வரும்பொழுது அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது மக்களுடைய பார்வை. திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கெல்லாம் மனித உரிமை மீறல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொங்குற திமுக இந்த விவகாரத்தில் என்ன பொங்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.